ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்குதா விளங்காமல். தெளிவு பண்ணும், தெளிவு தான் ஞானம், தெளிவு தான் ஞானம். தெளிதல் ஞானம் இல்லை, தெளிதலே ஞானம் இல்லையா? எனி மோர் டவுட்ஸ்? நான் சொன்னதுல கொள்கை புரிஞ்சுக்கிடுச்சா? இல்ல, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர மாற்றமான பொருளை தான் நம்ம பயன்படுத்திட்டு வராதான் சொல்றேன். இந்த மொழி ஆரம்பிக்கின்ற பொழுது மொழி ஆரம்பிச்சாருன்னா சித்தர்கள் தான், ஞானிகள் தான் மொழியை கொடுக்குறாங்க, வார்த்தைகளை கொடுக்குறாங்க. இந்த இந்த பதங்களை உண்டு பண்ணதெல்லாம் அவங்க தான், அவங்க உண்டு பண்ண அர்த்தம் இருக்குத அது இன்னைக்கு செயல்ல இல்லைங்கிறதான் என்னுடைய. இன்னைக்கு அந்த வார்த்தைகள் வேற பொருள் இன்னைக்கு பயன்படுத்துறாதான் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நீங்க சரியான பொருள் உடனே சொல்ல முடியல, திணறீங்க தேடுறீங்க. ஒரே அர்த்தம் இருந்தா உடனே சொல்லியிருப்பீங்க இல்லையா? சரியா இருந்தா உடனே வந்திருக்கும் இல்லையா? இல்லையா? ஒரு தேடி பார்த்து பிடிச்சி நம்ம தான் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சொல்லி சொல்லி வார்த்தைகளே மாறி போயிட்டது இல்லையா? ஆ, இந்த நந்தின்னா என்ன அர்த்தம்? நன்றி செய்த உதவிக்கு நன்றி. நன்றினா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதுதான் நீங்க நடைமுறையில் இருக்கு. வாட் ஆஃப் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க ரொம்ப எனக்கு உதவி பண்ணிட்டீங்க இல்லையா, நன்றின்னு. ஆனா ஆக்சுவலா நன்றிக்கு பொருள் நேரடியா பொருள் பார்த்தா நன்றினா உதவின்னு அர்த்தம். நம்ம நன்றிய உதவியா நினைக்கல, நன்றிக்கு உதவி சொல்றோம், உதவிக்கு நன்றிய சொல்றோம். நன்றினாலே உதவிதான், ஆனா நம்ம உதவிக்குதான் நன்றி சொல்றோம். ஒருத்த உதவிட்டானா நம்ம அவனுக்கு என்ன சொல்றோம்? நன்றின்னு சொல்றோம். புரியுதா? அவன் சொல்றான், நம்ம அப்படி நிக்கிறோம், அவன் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வராரு, எங்க நானும் அந்த பக்கம் போற, வாங்க வண்டியில ஏத்திங்கன்னு நமக்கு ஏத்திட்டு டிராப் பண்ற, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க ஆயின்னு சொல்றோம். எதுக்கு சொன்னீங்க? அவன் செய்த உதவிக்கு நன்றினால என்ன அர்த்தம்? அப்ப நீங்க ரெண்டு அவனுக்கு உதவியா பண்றீங்க. இது நான் சொல்றேன்னு நினைக்க கூடாது, திருவள்ளுவரே சொல்றாரு. என்ன சொல்றனா, மகன் தந்தை மகற்காற்றும் உதவி, மகர் தந்தை காற்றும் உதவி. அதனா என்னோட்டான் கொள்ளு சொல், தந்தை மகற்காற்றும் அதான் எடுங்க, பாடல் எடுங்க. மகன் அப்ப மகன் தந்தை காற்றது உதவி, தந்தை மகர் காற்றும் உதவியா நன்றியா? ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா பொருள் தெரியும், கரெக்டா போட்டிருப்பாரு. அப்ப முதல்ல வர்றது எதுன்னு பாருங்க, முதல்ல நன்றி. அப்பா நன்றியா சொல்லுவாரு, தந்தை மகர் காற்றும் நன்றி, இவன் தந்தை இல்லையா, அவையத்து முந்தியிருப்ப செயல். தந்தை மகர் காற்று நன்றி, அவையத்து முந்தியிருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி, என்னோட்டான் கொள்ளனும் சொல். அப்ப நன்றி எங்க போடுறாரு? அப்பா போடுறாரு. காரியம் செய்த முறையில நன்றி சொல்லணும். அப்ப தகப்பனார் இப்ப எப்ப நன்றி முதல்ல சொல்றாரு? அப்பா செய்யறதுல நன்றின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அப்ப அதுதான் உதவி. புரியுது உங்களுக்கு? தந்தை மகர் காற்றும் உதவி, தன் பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முதல்ல இருக்குதுப்பா, அதான் நன்றின்றார். உதவிய இங்க பையன் செய்யறதுதான் உதவி. அப்ப நம்ம இன்னைக்கு மாத்தி பொருள் வச்சிருக்கிறோம், உதவிய என்ன பண்றோம், நன்றிய உதவின்னு பயன்படுத்துறோம், உதவிய நன்றின்னு பயன்படுத்துறோம். புரியுதா? அந்த ரெண்டு திருக்குறளையும் பாருங்க, தந்தை மகர் காற்றும் நன்றி, அவையத்து முந்தியிருப்ப செயல், நன்றினா உதவி. அப்ப நன்றி முதல்ல செய்யக்கூடியதா நன்றி, ஆனா நீங்க அவன் உதவி செய்த முறை சொல்றத நன்றின்னு சொல்றோம். அப்படிதானா?
ஒருத்தர் நம்மளை கொண்டு டிராப் பண்ணும்போதுதானே நன்றி சொல்றான். அந்த பையனுக்கு என்ன சொல்றாரு, மகன் தந்தை காற்றும் உதவி என்னோற்றான் கொள்ளனும் சொல். இவன் அவருக்கு செய்கிற நன்றி, அப்ப உதவிங்கிறது அங்க நன்றி ஆகுது. நம்ம இன்னைக்கு சொல்ற பொருள்ல அவன் இன்னைக்கு பொருள் மாத்தி தலைகில சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? நன்றிய உதவிங்கிறோம், உதவிய நன்றின்னு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு கால மாற்றத்துல வார்த்தையே பொருள் மாறி போச்சுதா இல்லையா? நேரடியாக மாற்றத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு எவ்வளவு வார்த்தைகள் நல்லா செஞ்சு பாருங்க. தந்தை மகற்காற்றும் நின்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பா அப்பா தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடன் உதவி இல்லையா, அதெல்லாம் எப்ப இருக்கு? முன்னாடி இருக்கு. அப்ப நன்றி முன்னாடி இருக்குது, செய்தவரை சொல்றது இல்ல. செய்தவரை சொல்றது எதுன்னா மகன் தந்தை காற்றும் உதவி. பின்னாடி தானே வருது, முன்னாடி வருது நன்றி, பின்னாடி வருது உதவி. ஆனா இன்னைக்கு நம்ம நன்றி எப்ப கொண்டு வரோம்? தன்ன முறை கொண்டு வரோம். அப்ப எவ்வளவு மாற்ற தலைகள் இருக்குது பாருங்க. உங்க வாழ்க்கையே இன்னைக்கு பொருள் மாறி தடம் மாறி போயிட்டு இருக்கு, அதான் நான் சொல்ல வரேன். புரியுதா? அவன் பயன்படுத்துற எல்லாமே அப்படித்தான் இருக்குது. நீங்க கரெக்டா உட்காந்து சிந்திச்சோம், சிந்திக்க எங்க நேரம்? அவன் சொன்னதை கேட்டுட்டு பெட்டியில போட்டுட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். அது நல்ல காசா கெட்ட காசான்னு பாக்குறது இல்ல, அள்ளிதான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்குது சமூகம். இதுதான் சொல்லுதுன்னு சொல்றோம். அதுதான் நம்ம முதல் சொன்னேன், நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கும் அதனுடைய பொருளும் உண்மையான பொருளும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அது பலிதமாகும். எண்ணியர் எண்ணியாங்கு பெறுவர், எண்ணிய திண்ணியராக பெறின். திண்ணை இருக்கணும், திறம் இருக்கணும். ஆனா அந்த திண்மை என்பது எதுனா ஒத்துருக்கணும்னு அர்த்தம். எது ஒத்துருக்கணும்? நீங்க நினைக்கிறதும் நீங்க செய்யறதும் ஒத்து இருந்தாதான் அது நடக்கும், இல்லை நடக்கும். இதுதான் அந்த பாடல் சொன்ன அருமையான குரல். நல்ல ஞாபகம் வச்சுங்க, கனவிலும் இன்னாது மண்ணோ சொல்வேறு செயல் வேறுபட்டார் உறவு தொடர்பு. புரியுதா? அப்ப நம்ம இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையே பொருள் மாற்றத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மயக்கமான வாழ்க்கை, உண்மையான பொருள் வாழ்க்கையில வாழவே இல்லை. அப்ப ஞானிகள் சொன்னதை கரெக்டா பிடிச்சாதான் பலன். நம்ம இன்னைக்கு அதுக்கு தலைகீழ பண்ணிட்டு இருந்தா எப்படி வரும் சொல்லுங்க? எனி மோர் டவுட்ஸ்? நான் சொன்னதுல கேட்டதுல உங்க மனசுக்குள்ள ஏதாவது சந்தேகங்களோ ஐயப்பாடுகளோ இதை சார்ந்து வந்த விஷயங்கள், ஞான விஷயங்கள் சமயம்னா கேட்கலாம். உங்களுக்கு புதுசா இருக்கிறீங்க, கேட்ட அளவுக்கு உங்களுடைய வெளிப்பாடு என்ன? அன்பு தெளிவா வரணும். நான் அவருக்கு நடந்த கதையை சொல்றேன். ராமாயணத்துல தசரதனும் பையன் மேல வச்சிருந்தார், அன்பு வச்சிருந்தார். அதே மாதிரி அவனுடைய தாயார் கோசலை, தசரதனுடைய சாரி ராமருடைய தாயார் கோசலை, அந்த அம்மாவும் வச்சிருந்தாங்க. ஆனா மகன் தன்னை விட்டு பிரிஞ்சு போறான், காட்டுக்கு போறான்னு சொன்ன உடனே அம்மாட்ட வந்து சொன்னோட அம்மா சொல்றா, பார்த்து போப்பா, உன்னை பார்த்துக்க, நல்லபடி திரும்பி வரணும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சொன்னான். ஆனா இத கேட்ட உடனே தசரதருக்கு அடுத்த உடனே உயிர் போயிடுச்சு, தன்னை விட்டு அவன் போய்விட்டான், அவனை நம்ம பார்க்க முடியாது. அப்ப அதை தாங்குகிற வன்மை இல்லை. பாசம் என்பது வழுக்கும், திடம் கிடையாது. ஆனா அன்பு என்பது திட்பமானது. அன்பு என்ன பண்ணும்? அது பாறை மாதிரி, அது தாங்கிக் கொள்ளும். அன்பு வந்து இறுக்கமானது. அன்பு என்ன பண்ணுனா அடுத்தவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். பாசம் வந்து என்ன பண்ணுனா கட்டுப்படுத்தும். அதான் பாசத்துல என்ன கட்டிப்பட்டாம்பாங்க. பாசம் என்ன பண்ணா கட்டுப்படுத்தும், சுயநலமாக சிந்திக்கும், அது பொதுநலமாக இருக்கும். அன்பு பொதுநலம், பாசம் சுயநலம். ஆனா நம்ம பொருள் தெரியாம பயன்படுத்திட்டு இருப்போம். வாழ்க்கையில நம்ம பாசம் உண்மையில அவ்வளவு பாசம் வச்சிருக்கோம்னு உருகி உருகி சொல்லுவோம். அன்பு இருக்கும், ஆனா பாசம் தப்பா சொல்லிட்டு இருப்போம். நீங்க பாசம் சொல்லிட்டீங்கன்னா அது வழுக்குன்னு அர்த்தம். சாதாரண கிணத்துங்கிற எல்லாம் பாசம் இருக்கும் பாங்க. நம்ம வழுக்குங்கிறது தான் அது. வழுக்குனாலே குற்றம்னு அர்த்தம் தமிழ்ல இல்லையா? வழுக்குனா குற்றம்னு அர்த்தம், பாசம்னா குற்றம்.
அதான் அன்பு செய், அன்பு செய், அமைதி பெறு. ஆமா, அன்பு கட்டுப்படுத்தும். அன்பு கட்டுப்படுத்துதுன்னு சொன்னா அந்த அன்பு உங்களை சுதந்திரமாகவே வாழ வைக்கும். இது வராது. இப்பா ஒண்ணு இல்ல, ரெண்டு சின்ன தப்பானைக்கு விடாது. யாரோ நீங்க வெளியில போனீங்க, லேட் ஆயிடுச்சு, நண்பர்களோட போனீங்க, அப்ப சாப்பிட்டீங்க, ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டீங்க, வீட்டுக்கு வாரீங்க, அம்மா கேக்க என்னப்பா சாப்பிட்டியா பாருங்க, அம்மா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க கொடல, சரிப்பா படுத்துருன்னு பாங்க, அப்படி வளர்ந்துருப்போம். இப்ப வீட்டுக்காரி வந்திருப்பாங்க, அதே மாதிரி நம்மளுக்கு வெளியில போயிருப்போம், ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருப்போம், சாப்பிட்டீங்கன்னா நாங்க ஆமாங்க அண்ணம் படுத்துக்கன்னு சொல்லுவாங்களா? இதே நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை நம்ம சாப்பிட்டு வந்திருப்போம், சொன்னோன்னு அம்மா என்ன சொல்லுவா? அப்புறம் அம்மாவோட என்ன, பிள்ளைங்க பசி நிறைய நேரத்துக்கு சாப்பிட்டே இல்லப்பா. ஆனா இங்கேயும் அன்பு தான் பொழிகிறாங்க, நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்மளை பத்தி சிந்திக்கலையே. அவர் யாரோட சாப்பிட்டாரு, தனியா சாப்பிட்டாரா, இதா சாப்பிட்டாரா? நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே, அப்ப நான் வேலை வெட்டி இல்லாமையா இருக்கேன். ஏன்னா இது எப்பவுமே பிரிஞ்சு போவதற்கு உரியது. ஏது இந்த உறவு அங்க பிரிவதற்கே வழி கிடையாது. இல்ல, பாசம் வந்து சேர்க்கப்பட்டது, அது பிறப்பில ஏற்றப்பட்டது. அதான் வித்தியாசம். மனைவி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருவா, தாய் டைவர்ஸ் வாங்குவாளா? இல்லையா? இந்த பாசம் என்ன பண்ணுறதுன்னா, அதனால அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்ம விட்டு கை விட்டு போயிடக்கூடாது, நம்ம புரிஞ்சிடக்கூடாது. அவங்களே தப்பு கிடையாது, அது ஒரு வித அன்புதான். ஆனா அதுக்கு பேர் என்னன்னா பாசம். இந்த பழக்கம் வச்சுட்டாங்கன்னா அப்ப நம்ம ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம வேலை கறியா உங்க சமைச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கா? அது சொல்ல முடியுமா? சமைச்சு வச்சுட்டு நாங்க உட்கார்ந்து இருக்கணும், அவர் அங்க கொட்டிட்டு வருவாரா, உடனே கோபத்துல கொண்டு இதை கொண்டு அவ்வளவு வெளியில கொண்டு மறந்தால நாய் கொட்டிட்டு இருப்பாங்க. இப்ப அன்பு பாசம் தெரிஞ்சு போச்சா? இங்க அன்புன்னு சொல்லலாமா, காட்டலாமா? வேற நான் யாரும் தப்பு சொல்லல, இந்த வார்த்தை பதத்தினுடைய பொருளை சொன்னேன் இல்லையா? வேற டவுட்ஸ் என்னமா? ஆமா, ஆமா, நன்றி மறப்பது நன்றன்று. உதவியே யார் செய்த உதவியும் மறக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். பொருள் அதானே, நன்றி மறப்பது நன்றன்று, அடுத்தவங்க நமக்கு செய்த உதவிய மறக்கவே கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றல்லது உதவி இல்லாத விஷயங்களை நமக்கு செய்யாத உதவி செய்யலைன்னா அந்த விஷயங்கள் அப்பவே மறந்துடணும். ஒண்ணு இல்ல, இப்ப உங்க அக்கா வச்சுங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இருக்காங்க அக்கா தங்கச்சி, தங்கச்சி போய் அக்கா கிட்ட கேக்குறா, அக்கா நல்ல வசதியா இருக்கிறா, நான் இப்படி திருமண வீட்டுக்கு போனோம், உன் கம்மல் செயினெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொடு. ஏன்னா இந்த தங்கச்சிக்காரி அக்கா கிட்ட போய் கேக்குறா, அக்கா கருத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நன்றி மறப்பது நன்றன்று. அன்னைக்கு நீ நகையெல்லாம் இல்லாத போது கழுத்துல போட்டிருந்த, காதுல போட்டிருந்தா உடனே கழுத்தி கொடுத்தால அதை நீ வாழ்க்கை பூரா மறக்க கூடாது. நாளைக்கு நீ வசதியானா இருந்தா கூட எப்ப அவங்க கேட்டாலும் நீ அவங்களுக்கு உதவி பண்ணணும், அதே மறக்கவே கூடாது. அடுத்த கட்டம் என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் கேட்டீங்க, அக்கா வச்சுக்கிட்டு எனக்கு ஆசைதாமா உனக்கு தரணும்னு, உன அத்தான் கோவிப்பாருமா, மாமாவுக்கு தெரிஞ்சுன்னு அவ்வளவுதான் புடுங்கிட்டு போயிருவாரு, அடுத்த கேட்கவேலாம் தர முடியாது, கோபமா நினைச்சுக்காத, உங்களை சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்க வாங்காம திரும்பி வந்துட்டா அந்த நிகழ்வை மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது, உடனே மறந்துடணும். அவங்க உதவி செய்யாம உங்களை அனுப்பி விட்டாங்க இல்லையா, நம்மளால என்ன பண்ணுவான் பாத்தியா, மாமாட்ட கேட்டுட்டு தான் செய்வாளாம். நான் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டா செய்யறேன், எனக்கு ஒரு காலம் வராமே போகுது, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு வரும், அன்னைக்கு பாத்துக்கலாம், சொன்ன மாதிரி வசதி ஆயிட்டான்னு வைங்க. இப்ப அக்கா காரி எதுக்காவது வந்தா வேணும்னு போடுவா, எங்க வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருப்பாரு, இவரு அவங்க இல்ல, எங்க மாமா எங்க இருக்கிறாரு, ஃபாரின்ல இருக்காரு, மலேசியால இருக்காரு, அவர் வந்ததுக்கு பிறகு தாரம்பா வேணும்னு நக்கலா இல்லையா? அப்புறம் நன்றி மறப்பது நன்றன்று. நன்று அல்லது உதவி செய்யாத விஷயங்களை, நன்றுங்கிறது உதவி செய்யாத விஷயம், அந்த நன்றி என்பது உதவி. ஆனா நம்ம அந்த நன்றிங்கிறது வாட் ஆஃப் தேங்க்ஸ்,
உங்க மனதில் அதான் பதிஞ்சிருக்குங்கிற ஆமா, அதான் இவங்களுக்கு இவங்களுக்கு நல்லது இல்லாத தானே அது. இவர்கள் உங்களுக்கு உதவாத விஷயங்கள்ட நல்லது இல்லைன்னு சொல்லுவா, அதை வைக்கவே கூடாது. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, உடனே அதை மறந்துடணும். ஆமா, அப்ப அங்க நன்றிங்கிறது எதை சொல்றாரு, என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வு உண்டாம், ஓய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு, செய்த நன்றி செய்த உதவியை மறந்தவனுக்கு. இப்ப நன்றிங்கிறது உதவி, திருக்குறள் வெட்ட வெளிச்சமா இருக்கு, பழைய தமிழ் சொல் நன்றிங்கிறது உதவிங்கள் அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆனா இன்னைக்கு நன்றி எங்க போயிட்டு இருக்குது, வேற ஒரு புறமா போய் திரும்பி போயிட்டே இருக்கு. ஆமா, என்ன அதுக்கு சந்தேகம், என்ன சந்தேகம், முதல் குரலையே இன்னைக்கு இருக்கக்கூடிய குரல்ல முதல் குரல்னு சொன்னா முதல் குரலையே அவர் பாடின மாத்தியில நம்ம பாடிட்டு இருக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, ஆதி பகர முதத்தே உள்ள, ஆனா நம்ம ஆதி பகலவன் போட்டிருப்போம், ஆதி பகவான் போட்டிருப்போம், பகவான் சேட்டை கொண்டு போட்டிருப்பான். பகவானுக்கு ஆதிக்கு இங்க என்ன சம்பந்தம், ஆதினா குரு பிரான், ஆதியில இருந்த முதல்ல இருந்த குரு, முதல் ஆதினா முதல்னு அர்த்தம், அது காலம் இல்லாதது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகர முதற்றே உலகு, அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அது மாதிரிதான் உலகம் இருக்கு பார். இதுதான் உண்மையான குரல். இன்னைக்கு நம்ம கையில இருக்க குரல் என்ன குரல், ஆதி பகவான் முதற்றே, ஆதி பகவான். அதுக்கும் நம்ம ஆளுக்கு அதை சொல்லுவான், ஆதிக்கும் பகவானுக்கும் பிறந்ததுதான் திருவள்ளுவர், அதனாலதான் ஆதி பகவான் சொன்னார். மயக்கம், முறையான பாடம் முறையான வழி நடத்துதல் இல்லாததுனால வந்துச்சு. அகர முதல, இப்ப பாருங்க அகர பகர எழுதமான கரெக்டா வரும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகர முதற்றே உலகு. நீங்க பிரிச்சாலும் உங்களுக்கு இயற்சியர் வெண்டலை வெஞ்சியர் வெண்டலை தலை கரெக்டா வந்து நிற்கும். வெண்பாவனுடைய ஆதி ஆ தி வந்து என்ன ஆயிடுச்சு, நேர் ஆயிடுச்சு, நேருக்கு முன்னால வந்து நிறைதான் வரணும், பகர பக அபரா புரியுதா, இந்த பகரல ரா வந்துட்டு அடுத்தால முதற்று, முத வந்து என்ன ஆயிட்டு நிறைய ஆயிட்டு நேருக்கு நேர முதற்று. பகலவன் சொல்லி பாருங்க, செப்பலை சொல்லி இடிக்கும், அதை கூட நம்ம ஆளு கவனிக்காம பேசிட்டு இருக்கான். இந்த ஓசை வந்து செப்பல் ஓசை, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகர முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான், பகரன்னு சொல்லி பாருங்க, பகவான் சொல்லி பாருங்க, பகவன் சொன்னாலுமே பகவன் இல்லையா, பொருள் வேற இல்லையா, ஆதியும் பகவன் யாரு, என்ன பொருள் சொல்றாங்க, திருவிழா இந்த குப்பை குரலாம் இறங்கவே இல்லை எந்த குரல்லையுமே, இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் ஜாதி மத பேதத்துக்குள்ள எல்லாம் வரல, அவரை கொண்டு இழுக்கிறோம். உலகத்துக்குள்ள பொதுமுறை அது, எந்த மொழிக்கு எடுத்துக்கிட்டாலும் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணா தூக்கிட்டு போயிடலாம். ஒட்டுமொத்த மனிதருக்கு உள்ளது இல்லையா, எங்க அவர் இந்த சண்டைக்கெல்லாம் வர்றாரு இல்லையா, ஒவ்வொரு குரலை எடுத்து அப்படியே ஞானம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குமே. திருக்குறள் ஒண்ணு போதும் உலக வேதம் சொல்றதுக்கு, வேற என்ன வேணும், பொருள் மாற்றங்கள். இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்தவங்க நிறைய இடையில வந்து நிறைய தவறுகள் ஆகி போட்டு அவங்கவுங்க சாதகமா பண்ணிக்கிட்டாங்க. இதுல ஆமா 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 இல்ல, ஊழல்ங்கிறது வந்து தவறாக செய்வது கையூட்டு வாங்குவது அதுல இருக்கதான் செய்யுது. அந்த காலம் எப்படின்னா, இவங்க வந்து அந்த சங்க காலத்தினுடைய மருவிய காலம் இருண்ட காலத்துலதான் சங்க இரண்டாம் இது, அப்போ வந்து எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப மோசமா இருந்த நேரம், ஊழல்லாம் இருந்திருக்கு எல்லாமே இல்லை. ஏன்னா கொலையை சொல்றாரு, களவை சொல்றாரு, அப்புறம் கள்ள போதையை சொல்றாருங்கிற பொழுது அப்போ ஒரு கல் அடிக்கிறனா ஊழல் வாங்க பண்ண முடியாத, விலை மாதத்தை போறது சொல்றாரு, அப்ப அங்க நடந்த அநியாயத்தை எல்லாம் கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா. அப்ப நீதி நூற்றல் முழுக்க வள்ளுவம் வந்து அன்னைக்கு சமூகத்தில் இருந்த தவறுகளை சுட்டி காட்டி இதெல்லாம் ஆகாது, கள்ள குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா, ஒரு அதிகாரமே கள் கொடுக்குற கள் உண்ணாமை வரைவின் மகளிர் இல்லையா, கொலை செய்யாமை, அதாவது எல்லா உயிரும் தொழும், கொலை செய்யாதவனை பார்த்தா கொல்லான் புலால் உண்ணானே
கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அவன் எல்லாரும் யாரை தொழுவாங்கன்னு சொன்னா அவனை தான் தொழுவாங்கன்னா அடுத்த உயிருக்கு துன்பம் இழைக்காதவனை ஞானியே. ஞானிதான் அடுத்த சுதந்திரத்தை பறிக்க மாட்டான், அஞ்ஞானி பறிப்பான். அப்ப யாரை கும்பிடணும்னு சொல்லிட்டாரு நான் மறைமுகமா, ஞானிகளைத்தான் நீ கும்பிடு, மற்றவங்களை கும்பிடாத. இன்னும் அதை விட ரொம்ப ரகசியமான ஒரு குரல் என்னை சொல்லி முடிக்கிற, அகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து முகநக நட்பதே நட்பு. ஒரு குரல் இருக்கும், அவன நம்மால இருக்கு பொருள் கொடுத்திருப்பான், அக நக நட்பது. அப்ப அகம் முகம் மலர்ந்து, நகைன்னா மலர்ச்சின்மா, எங்க உண்டு எதை சேர்க்கிறான். உரையில பாத்தீங்கன்னா அரசனெல்லாம் தேவையில்லாம இழுப்பாங்க நிறைய இடங்கள்ல, வேதனையா இருக்கும், அங்க அரசுக்கு சம்மந்தமே இருக்காது. அக நக நட்பது நட்பன்று முகம் மலர்ந்து நட்பது, நட்பு செய்வதுதான் நட்பு. முகம் மலர்ந்து நட்பு செய்வதுதான் நட்பு. அகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அப்ப முகநக நட்பது நட்பன்று முகம் மலர்ந்து நீங்க செய்யக்கூடிய நட்பு நட்பாகாது. நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பது, நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அகம் வந்து என்ன பண்ணும், மலர்ந்து இருக்கக்கூடிய நட்பு தான் வேணும். மனசாரன்னு யாருக்கு தெரியும், முன்னாடி நிக்கிறான், நீங்க மனசார நினைக்கிறேங்கிறதுக்கு முகம் மலரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மனசார நீங்க நினைக்கிறேன்னு எப்படி தெரியும், ஏன் உங்க முன்னாடி நிக்கிறவன் நீங்க சிரிச்சத பார்த்தாதான் புரிஞ்சுக்குவான். நீங்க மூணு வச்சுட்டு வாங்க, ஆனா உள்ளுக்கு நான் மலர்ந்துட்டேன் முகத்தை சுருக்கிக்கிட்டேன்னு சொன்னா அது நட்பா இருக்குமா? முகம் மலரக்கூடாதான், அகம் மலரும்னு சொன்னது கரெக்டு தான். அவன் வரவனுக்கு வாங்க சிரிச்சு கூட கூட மாட்டேங்கிறான் சொல்லுவான். அவன் பாரு மூணு வச்சு கூப்பிடான், எவன் வீட்டுல போய் தண்ணி குடிப்பான்பா. வள்ளுவர் அப்படியா வழி சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதான் நட்பு. எவ்வளவு அழகா கொடுத்துருக்கிறாரு, என்ன பொருள், எந்த குரல் எடுத்துக்குங்க, யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது அறிவுக்கு பட வேண்டாமா, முகத்தை வச்சுதான் நீங்க காட்டுவீங்க, முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அகத்துல உள்ளது எப்படி தெரியும், நெஞ்சத்துல உள்ளது முகம் காட்டும், பளிங்கு போல் காட்டும் முகம்னு சொல்லிட்டார். அது அவர் தான் சொன்னார், ஃபேஸ் இஸ் தி இன்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் இல்லையா, சொல்லியிருக்கிறாரா. உள்ளதை எது காட்டும், முகம் காட்டுன்ட்டார். இப்ப முகத்தை நீங்க காட்டக்கூடாதுன்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. முகநக நட்பது நட்பன்று முகம் மலர்ந்து செய்வது நட்பு கிடையாது. இப்போ நெஞ்சத்துனா யாரு புரிய முடியும், யாரு ஒத்துக்குவான். நான் மனசுக்குள்ள உன வச்சிருக்கேன்பா, செயல காட்டுப்பா, அப்பதானே எனக்கு புரியும் தானே சொல்லுவான். நான் உனக்கு தரணும் தரணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், தந்தா தானப்பா தெரியும் இல்லையா. அப்ப வள்ளுவர் இந்த மாதிரி குழப்பத்துல இந்த மாதிரி சூதுவல் எல்லாம் பண்ணுவாரா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அழகா கொடுத்துருக்கிறாரு, பொருள் எடுக்கணும். காரணம் தமிழினுடைய ஆதியை தொட்டால் தான் முடியாதான், ஆதி தரணும். குரு பிரான் தந்தால் மட்டும்தான் தமிழை நீங்கள் பேச முடியும், கற்கவும் முடியும். குரு இல்லைன்னு சொன்னா தமிழை கத்துக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஒரு வார்த்தைக்கு 10 பொருள் சொல்லலாம் தமிழ்ல, அப்படியே மாத்திரலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் தேவடியாம்பா, தேவ அடியார்கள். ஆனா இன்னைக்கு சொல் வழக்கு எப்படி இருக்குது, தப்பா இருக்கும். தமிழ எடுத்துட்டீங்கன்னா வார்த்தைகள் வந்து, அதனால குரு இருந்தால் மட்டும்தான், குரு மூலம் கற்றால் மட்டும்தான் தமிழ் பலம். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஏடா கூட பேசிட்டே இருப்பீங்க. இப்ப அந்த குரலுக்கு பொருள் பெய்த பொருள் தெரியுதா, வேற ஏதாவது தெரியுதா? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பு தெளிவா போட்டிருக்கிறார். அப்புறம் காரணம் நமக்கு அப்ரிவேஷன்ஸ் இல்லை, வார்த்தையினுடைய கதம்பங்கள் சேர்க்கைகள் குழுமம் நம்மள்ட்ட இல்ல, உண்மை பொருள் ஆய்ந்து பார்க்கக்கூடிய நுண்ணறிவு இல்ல. யாரையும் குறை சொல்லல, ஏன்னா ஒருவர் எப்படி அவர் வெளியில போனாலும் அத்தனை உண்மை தெரியும். நீங்க எதிர்மூலமா போனீங்கன்னா தெரியாது, வள்ளுவர் வெளியிலே போனாதான் வள்ளுவருடைய குரலுக்கு பொருள் எடுக்க முடியும். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, முக நக நட்பது நட்பன்று
நட்பதுங்கிறது நட்பு செய்வது அப்படின்னு பொருள். அப்ப முகமும் நகமும் நட்புக்கு நீங்க காட்டுவது நட்பு கிடையாது. இப்ப ஒருத்தன் அங்க இருந்து வரா, முகம் என்பது கண், முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணையும் கையில் இருக்கக்கூடிய நகைக்கண்ணையும் இந்த ரெண்டும் தான் ஒரு ஆள் நட்பு செய்யும். நகைக்கண் முகக்கண், இந்த கண்ணுக்கு தான் முகத்தை போட்டார், இந்த கையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு நகத்தை போட்டார். முக நகம், நகைக்கண் சொல்லுமா இல்லையா? முகக்கண் கண்ணுதான் ஒருவனை பார்த்து என்ன பண்ணா காதல் செய்யறது வரவேற்கிறது பண்ணா. முகம் இல்ல, முகமா கூப்பிடும். முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்கிறது தான் என்ன பண்றாரு, கண்ணை சொல்வது போல ரெண்டுக்கும் கண் வர்றதுனால முகமும் நகமும் போட்டார். முகக்கண்ணாலையும் நகக்கண்ணாலையும் நட்பு செய்வது நட்பு கிடையாது. இப்படி வாங்கன்னு கூப்பிடுறது நட்பு இல்லப்பா. ஆக நெஞ்சத்து, நெஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அக நக நட்பு நட்பு. நெஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அகத்தினுடைய கண், இங்க உள்ள இருக்கக்கூடிய கண்ணும் இங்க இருக்கக்கூடிய இந்த கண்ணும். அப்ப அகத்து கண், அகத்து கண்ணும் இந்த கண்ணும் ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஒருவனை வந்து வரவேற்றீங்கன்னா அதுதான் உண்மையான வழிபாட்டு முறை. புரியலப்பா? நகம் என்பது எதுக்கு உருவமா எடுக்கிறாரு? முகம் பேசுதுன்னா முகமா பேசும், மூக்கு பேசுமா, காது பேசுமா, கண்ணம் பேசுமா, நாடி பேசுமா, வாய் பேசுமா? வாய் பேசுனா வாய் பேசுன்னு சொல்லிடுவான், முகம் பேசுன்னு சொல்ல மாட்டான். அப்ப முகம் பேசுன்னு சொன்னா கண்ணு மட்டும்தான், கண் பேசுவதா முகம் பேசுவது இல்லையா? அப்ப முகத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு முகக்கண் அல்ல முகண்ண, கையில இருக்கக்கூடிய நகத்துக்கு நகக்கண். அப்ப அந்த கண்ணுக்கு நகத்தை, அப்ப முக நகை நட்பது இப்படி வந்து வணங்குது தப்பு, அது நட்பு கிடையாது. இது என்னன்னா, இது அர்த்தம் என்னன்னா, சங்கத்தையுமே வேண்டாம் ஆடுபட்டு இருக்கோம். அரசியல்வாதிங்க இப்படி கும்பிட்டுனா இந்த மேல் வரவே மாட்டான்னு அர்த்தம். இது தவிர கோட்பாட்டு புரியல நிறைய பஞ்சபூதத்தினுடைய இதை அது உண்ணா சேர்த்துட்டா இது வெளியே செயல்பாடு ஆகாது. கை வீசி நடந்தாதான் உங்களுக்கு வெளியில கர்மா வரும். கையை கட்டிட்டேன்னா கர்மா வராது. படலா சொல்வார், கை வீசி நடந்தால் மனம் செழிப்புறும் என்று கைகளை கட்டி நடந்தேன். கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா இந்த பூதம் இந்த பூதம் சேர்ந்துட்டுன்னா அங்கிடுது, இது வெளிப்பாடு வராது. இதனாயிடுச்சு, கையை சேர்த்துட்டீங்க, யாருக்காவது உதவ முடியுமா? இதை விட உள்ள ரகசியம் அடுத்த ரகசியம் ஞானத்துக்கு போற. இப்படி கும்பிட்டா வெளியில இருக்கிறான்னு அர்த்தம், இப்படி கும்பிட்டா உள்ள இருக்கிறான். என்ன பண்ணுவான்? ஞானி வாழ்த்து, ஞான வாழ்த்தையும் அஞ்ஞான வாழ்த்தையும் உணர்ந்து வாழ்றான். அப்ப எங்க இருக்குதுன்னா, இங்க வந்து இங்க நட்பு செய்யணும். இதான் நட்பு, இப்படி செய்யற நட்பு நட்பு இல்லை. இது வெளியில் உள்ள நட்புக்கு சொல்லல, முழுக்க ஞானம். நீங்க குருபுராண எங்க வைக்கணும்? இங்க வைக்கணும். முகநக நட்பு, நீங்க நண்பர்களோட உள்ள நட்பு நாங்க எங்க சொல்லிருக்காரா? உறவினர் நட்புன்னு சொல்லியிருக்கிறாரா? யாரோட நட்பு நிறுத்திட்டாரு, அது நீ எடுத்துக்க, உன் தண்டைக்கு தக்கவாது இல்லையா? முகநக நட்பது நட்பன்று, சும்மா முகத்தெல்லாம் காட்டி புரியல, உள்ள எல்லாம் இருக்கிறாருப்பா. அகநக நட்பதே நட்பு. அதனால நான் உங்களுக்கு வழிபடும் போது நான் என்ன சொல்லியிருப்பேன், வாழ்வோம் வாழ்க்கை இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண அன்றையோட உறவு தீர்க்கும். ஆளை விடு வேண்டாம், அவன் உங்களுக்கு உதவ மாட்டான், பலன் கிடையாது. ரெண்டாவது வெளியில இருந்தாதான் இப்படி கும்பிடணும், தெய்வம் வெளியில கிடையாது, வெளியிலே தெய்வம் இருக்குது. நீங்க வெளியில நினைச்சுதான் உங்களுக்கு பலன். அவங்க நண்பர் உங்க பக்கத்துல இருந்தா எதுவும் பேசுவோம், பக்கத்துல இருக்காரு. வேற இங்க இருந்தா எப்படி பேசுறீங்க?
சதமோடு பேசணும், தூய் பேசணும். அப்ப நம்ம உள்ள இருக்கிற வேணும் தான் வணங்குறது, இந்த வணக்கத்துக்கு உள்ளதான் போகும். இதெல்லாம் வந்து பரிபாசை, குரல் அவ்வளவு பரிபாசை. நான் இந்த கற்க சொல்றது கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்கு அதற்கு தக சொல்லிருக்கான் உங்களுக்கு ஐயா உணர்ல. கற்க கசடர ஒண்ணு நம்மளால என்ன சொல்லுவான், படிக்கிறவர்கள்லாம் கசட அழிய பேப்பர் கிழிச்சு தூர போடணும், அதுக்கு பிறகு நிக்கணும். எல்லாம் கிழிச்சு தூர போடுவது எங்க போய் நிற்ப. கற்க கசடர அங்க சொல்றதே தப்பு. கற்க கசடர கசடரக்கூடியதே கற்கணும், அப்படி எடுத்து பாருங்க. கசடரையே கருங்கன்னா கசடு அற கழி எடுத்துட்டா, அப்ப ஐயம் தீர நீ கல்லுன்னு இருக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டா கசடு அற கல்லுன்னா எதை கற்க அடுத்த கட்டம், அதுக்கு அங்க விளக்கம் இருக்குதா? எதை படிச்சுக்கிட்டு நிக்கணும்? ஒரு குரல் ஒருவோட முடிஞ்சு போச்சு, இது ஒண்ணு தொடர்கதை இல்லையே. இந்த குரலுக்கு அதுல குரல் இருக்கு, அதுக்கு அது ஒவ்வொன்றும் திருப்தி சூத்திரம் இல்ல. இது திருக்குறள் என்பது சூத்திரம், ஒவ்வொன்றும் நிறுத்தல அங்கேயே அதுக்கு முடிஞ்சு போகும். கற்க கசடர எதை கற்க, யார் உலகத்தில் இருக்க பாரு, புராணம் கற்கிறதுக்கா, பைபிளை கற்கிறதுக்கா, தினத்தந்திய கற்கிறதுக்கா, தினமலரை கற்கிறதுக்கா, எதை கற்க? படிக்கிறதெல்லாமா, படிக்கிறதெல்லாம் எதை படிப்பது? அது வேணும் இல்லையா? நாம படிக்கிறதெல்லாமா, நாம தப்பு தப்பா படிப்போம். அதெல்லாம் கசகர படினா சொல்லுவாரு, தப்பு தப்பான புத்தகத்தை வாங்கி நம்ம வச்சிருப்பா, சுத்தமா படிச்சு மனசுல ஏற்றிருப்பான்னு சொல்லுவாரு. என்னையா எதை கற்கன்னு சொல்லியிருந்தாரா? அவர் பொருள் தப்பு இல்லையா? கற்க எதை கற்கணும், இந்த நாலு எழுத்தை தான் குடிக்கணும். கற்க கற்பவை அதை படிக்க வேண்டியதெல்லாம் அந்த நாள் எடுத்தியா, கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக அது போல நிற்கு. ஞான குரல் அவ்வளவு என்னத்தையும் சொல்ல போறான் கல்வி கல்வி காச்சாடாக இருந்தது கசட தபர வல்லினம் ஞான நமன இடையினம் இரல வல்ல இடையினம் ஞான நமன மெல்லினம் இல்லையா? அப்ப வல்லினத்துல அவளும் சொல்லல, காச்சாடாராக மட்டும்தான் எடுத்து சொல்றார். ஏன்னா பதினெட்டு எழுத்துக்கள்லையும் இந்த காச்சாடார இருக்குது, காசா டார. இதுல என்ன விசேஷம் சொன்னா, இதுதான் உண்மையான உள்நாவல். சுழுமுனைன்னு சொல்றோம் இல்லையா, தண்ணிக்குள்ள இருக்கிறான், பூமிக்குள்ள இருக்கிறான், சுவாசமே இல்லாம இருக்கிறான், உள் சுவாசத்திலேயே போயிட்டு வெளியில் உள்ள காற்றே வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், எத்தனை வருஷம் இருக்கலாம். இந்த குளிமுனை பயிற்சிய கை கொண்டுட்டான்னு சொன்னா நமக்கு உள்ளே போகும். இந்த கா சொல்லி பாருங்க, ஹா இதுல இருந்து ஹா, அதுக்கு மேல சா தா நாக்கு, அப்ப நாக்கு இப்படி வரும், கா சா டா டா. கா நாக்குனுடைய அடி, சா நாக்கு மத்தி, தா பல்லவி கூட்டம், கா சா தா. அப்புறம் ரா, இது அப்படி நேர அங்க உள்ள ஏறும். சொல்லி பார்த்தா கசடர அவன் எப்படி வச்சான், பள்ளினம் கொடுக்கிற பொழுது உனக்கு வண்ணை
உயிருக்கு வன்மையானது எதுனா சுவாசம் தான். உனக்கு வலிமையை தரக்கூடியது எதுனா சுழிமுனை தான். அந்த சுழிமுனை பயிற்சியை தான் வல்லி எழுத்துக்களாக வைத்தான். எட்டு எழுத்தும் எத்தனை எழுத்து? ஆறு எழுத்து இல்லையா? ஆறு எழுத்து குணம்தான். அப்புறம் தாப்பா இருக்கு. இந்த தாப்பா என்னன்னா பயிற்சி முறை. எப்படி பயிற்சி முறை? தான்னா முற்றுறது, பான்னா தருகிறது. அப்போ உச்சிக்கு கீழே உள்நாட்டுக்கு மேலே ஏற்றிய தீபம் எரிகிறது. உச்சிக்கு கீழே உள்நாட்டுக்கு மேலே, உள்நாட்டுக்கு மேலே இந்த இடத்துல தான் இருக்குது உங்க உயிர் சுவாசம். இதை அடைய கத்துக்கிட்டீங்கன்னா உயிர் வெளியில போறோம். எத்தனை வருஷம் இருக்கலாம்? இது வந்து மட்டும் நின்றுட்டு வெளியில் உள்ள காற்று நீங்க எடுக்க வர பசி உண்டு, ஆசை உண்டு. வெளியில் உள்ள காற்று உள்ள போகல, சரம் உள்ள போகலன்னா பசி கிடையாது, ஆசை கிடையாது, சமம். ஆனா இது இயங்கிட்டு இருந்தா நீங்க சிவம். உள்ள இயங்கினா சிவம், இது வெளியில போயிட்டு இருந்தா சமம். இப்ப எல்லாரும் சமம் தான். அதான் பட்டத்தார் சொன்னார், இறந்த பிணத்தை பார்த்து, இறந்த சவத்தை பார்த்து இனி சாவும் சவங்கள் அழுதனவே. இனி சாவும் சவங்கள் அழுதது. இங்க உள்ள ஒருத்தனுக்கு இயங்கல் என்ன, அவன் போனதுக்கு சமம் தான், எந்த நேரத்திலையும் போயிருக்கான். அப்ப சிவன் யாரு சொன்னாங்க? இத சொல்லல. நம்ம என்ன சிவம் 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 ஓம் நம சிவாயா. சிவம் யாரு? இங்க சுதி ஓட்டம் ஓட்டிட்டு இருக்கான்ல, அவன் தான் சிவன். உள்வாசியை சுடுமுனையை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிவன். அவன்தான் சிவம், மற்றதெல்லாம் சவம். அவன் தான் காலத்தை கடந்தவன், எத்தனை வருஷம் வாழ்வான். அப்ப இந்த பயிற்சியை குருமுனாங்க உட்கார்ந்து முதல் துணி ஓசை இங்க இருந்து கிளம்புன்னு பார்க்கணும். இப்ப ஆ வந்து இங்க இருந்து வராது. இது இங்க இருந்து முதலெலும்பு தட்டுக்கு உள்ளது. ஆனா அந்த மெல்லினத்துல வரக்கூடிய மெய்யினத்துல வரக்கூடிய இதுதான் மெய்க்கு உள்ளது. அது உயிருக்கு உள்ளது. உயிர் அங்கிருந்து வந்தது, அது இங்க இருந்து. இது நீங்க எடுக்கக்கூடிய கர்மாபடி உயிருக்கு உள்ளது. இந்த உயிரை நிலைநிறுத்தணும், இந்த உடம்பை நிலைநிறுத்தணும்னா நீங்க இந்த பயிற்சி வேணும். உயிர் பயிற்சிக்கு போனா அகத்திலிருந்து நம்மள வந்து ஞானிகள் சித்தர்கள் ஞான பயிற்சியாகவே மொழிகளை கொடுத்தார்கள். அதனால தான் அந்த மொழியை கரெக்டா உச்சரிக்கணும், கரெக்டா சொல்லணும், கரெக்டா கொடுத்துருக்கணும். மாத்திக்கிட்டு சொன்னா பல நேரம் முதலே சொன்னேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தமிழ் பொருள் தெரிஞ்சா பண்றோம். அப்ப பலன் உண்டா? இப்ப கற்க கசகத கற்பவை கற்பி நிற்க அதற்காக நீங்க 900 கோடி தடவை சொன்னாலும் பலன் கிடையாது. பொருள் முடிஞ்சுதா? இப்ப இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கசடற கசடற கசடற. ஆனா அங்க நிறுத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கவில்லை. இப்ப காச்சாடாரன்னு சொல்லி பாருங்க, பொருளை மாறி போச்சா? முத சேர்த்து கசடறன்னு இழுத்துட்டே போனீங்க. இப்ப நான் ஒரு குரு இது தனித்தனிப்பா ஒண்ணு கிடையாது. மறுபடி வந்த வார்த்தைகள் எல்லாமே பொருள் இருக்கும். என்ன ஆகும்? அந்த நகர் வந்து ராவா மாறும். உணர்ச்சியில ஒரு பொருள் ரெண்டு சொல்லி நான் வந்து
வாய்க்கால் கால்வாய் இல்லையா, அதனால பொருள் மாறி போச்சு. பொருள் மாறுறத பலன் மாறி போச்சு. அப்போ உங்க கொள்கை கோட்பாடு எல்லாம் இப்ப புரிஞ்ச திருக்குறள் வந்து ஞான குரல்ங்கிறது புரிஞ்சுதான். அதுக்காக தான் திருவள்ளுவர் ஞானம். நிறைய பேராசிரியர்கள் தலைவர்கள் அவங்க சொல்லிட்டு குரல் போனீங்க திருவள்ளுவருடைய வழியில போனாலும் சொல்லுங்க. ஷேக்ஸ்பியரை பத்தி சொல்லணும்னா ஷேக்ஸ்பியருடைய மைண்ட் நம்ம இருக்கும். அப்பதான் அவர் என்ன பொருள் எழுதி பார்த்து நம்ம இஷ்டத்துல என்ன மாறி சென்னைகளுக்கு புரிஞ்சுதா? நடுவுல போட்டோம் இந்த வார்த்தைகள் வந்து எப்படி எதுக்கு வல்லினத்தை அங்க சொன்னாங்கன்னா வெடி மாதிரி வெடிச்சாலும் உள்ள போக முடியும். மெதுவா போய் ஆனா உள்ள போகாது, அழுத்தம் கொடுக்கணும். அந்த வல்லினம் வரணும் துப்பாக்கியில பிஸ்டல்ல, அவன் அடிச்சாலும் அது போகணும். அதனால வல்லினம்னா வன்மையோட போகணும். வெடிக்கிற பாருங்க பட்டாசு நம்ம சொல்லி போதும் குறைப்பது நமது என்ன இல்லையா தெரிஞ்சுக்கணும். யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ இதனால அவங்க தெரியாதனால அவங்கள வந்து குறைய சொல்றது நம்ம நோக்கம் இல்லை. அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதில் இருந்து அவங்களும் மாறியிருப்பான். அவர்களுக்கு அவங்க சரியான குருபிரான்களை பெற்றுக்கொள்ளவில்லை, குரு மூலமாக தெரிந்து கொள்ளவில்லை என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் குருவை பெற்று குரு மூலமாக பெற வேண்டியதை பெற்று வாழ்க வாழ்க வாழ்க. ஆனாங்க வாழ உடம்புடன் பேசுங்க வாழ்வோம் வாழ்வோம் சரிதானா?